நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஜூன் 3ஆம் தேதி, அதாவது நாளை வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் பிறந்த நாளா இருக்கு. சோ அன்னைக்கு வந்துட்டு 7 முக்கியமான திட்டங்களை தொடங்கி வைக்கிறாங்க. சோ அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து முக்கியமான தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஜூன் 3ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் தினமாக இருக்கு. சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான 7 திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு. சோ அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்றத 1 பை 1 இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா நிவாரண நிதியுடைய அந்த 2வது தவணை ரூபாய் 2000 வழங்கும் திட்டம். அடுத்து வந்துட்டு திருநங்கையர் கட்டணமின்றி அரசு பேருந்துகளில் பயணிக்கும் திட்டம். அடுத்து வந்துட்டு 13 பொருட்கள் அடங்கிய தொகுப்பை நியாய விலை கடைகள் மூலம் வழங்கக்கூடிய திட்டம். அடுத்து வந்துட்டு அர்ச்சகர்களுக்கு 4000 ரூபாய், 10 கிலோ அரிசி மற்றும் 13 வகை மளிகை பொருட்களை வழங்கும் திட்டம். அடுத்து கொரோனா தொற்றால் உயிரிழந்த மருத்துவர்கள் காவலர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கும் திட்டம். அடுத்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பயனாளர்களுக்கு சலுகையினை வழங்கக்கூடிய திட்டம். அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மரக்கன்று நடுதல் திட்டம் போன்ற 7 முக்கியமான திட்டங்களை வந்து முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு. ஸோ இந்த 7 திட்டங்களுமே வந்துட்டு மக்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அண்ட் மக்கள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.